ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைகின்ற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பெருத்த ஆசீர்வாதங்களை அருள் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தியவர் இந்த புதிய ஆண்டிலேயும் புதிய தரிசனத்தோடும் புதிய சிந்தைகளோடும் புதிய நோக்கோடும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டு பிறக்கும்போது பொதுவாகவே வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். வாக்குத்தத்தங்களை திருச்சபைகளிலேயும் சரி கூடுகைகளிலேயும் சரி வாக்குத்தத்தமாக சில வசனங்களை மையமாக வைத்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். பல சபைகளிலே வாக்குத்தத்த ஆராதனையில் வாக்குத்தத்தம் பதிக்கப்பட்ட அட்டைகளை வைத்து ஒவ்வொருவராக வந்து எடுப்பதை நாம் கவனித்திருக்கிறோம். என்னை போன்ற ஊழியர்கள் ஒருவேளை ஆல்டருக்கு அருகிலே இருப்பதனால் மக்கள் எவ்விதமாக அதை எடுக்கின்றார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் போது சில நேரங்களில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன்னா மேலிருந்து இந்த கார்டு எடுக்க மாட்டாங்க, சிலர் அடியிலிருந்து உருவாங்க, சிலர் கீழே எடுக்க மாட்டாங்க, எடையிலிருந்து அந்த கார்டை எடுப்பாங்க. யோகத்தில் எனக்கு ஒரு வசனம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி சிலர் இந்த கார்டை அப்படி எடுக்கிறாங்க. வேதாகமத்தில் யோகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு வாக்குத்தத்தமும் பதித்து வைக்கப்படவில்லை. நீங்கள் வழக்கமாக வாசிக்கின்றதில் இருந்து ஆண்டவர் தரலாம், இல்லை என்றால் நீங்கள் ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கும் போது போதகர் சொல்லுகின்ற வசனமாக இருக்கலாம், இல்லை என்றால் அவருடைய பிரசங்கத்தின் மத்தியிலே ஏதாவது உச்சரிக்கின்ற வசனமாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த புத்தகத்தின் வழியாக சொல்லப்பட்டிருக்கின்ற வசனத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பது எப்படிப்பட்ட நிலைகளிலேயும் எந்த விதத்திலையும் அவரால் கொடுக்க முடியும். ஆக இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும் போது வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். ஆனால் இவைகளை குறித்த தெளிவான எண்ணமும் தெளிவான சிந்தையும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. வேதாகமத்தில் 1260 இடங்களில் தேவன் மனிதர்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வாக்குத்தத்தங்களை பதித்து வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 20:20 நீங்கள் வாசித்து பார்க்கலானால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகின்றது. ஆக அவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கின்றார். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கின்றது, அதை ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகின்றார். வாக்குத்தத்தங்களை குறித்து சிந்திக்கும் போது இந்த வசனத்தை நமக்கு உள்வாங்கிக் கொள்ளும் போது 2-3 காரியங்களை மனதிலே கொள்ள வேண்டும். 1, வாக்கை கொடுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதனால அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார். எபிரேயர்களின் கடிதம் 10:23 வாக்கிலே உண்மை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் என்பதனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு ஜனங்களுக்கு முன்பாக நின்றவன் ஆண்டவரை ஆராதிக்கும் போது சொல்லுகின்றான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:15:24 அது சொல்லப்பட்டிருக்கின்றது. தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கை கொடுத்தார், அதை தம்முடைய கரத்தினாலே இன்றைக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லுகின்றார். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கை கொடுத்தார், ஆலயத்தை உன் மகன் கட்டுவான் என்று வாக்கு கொடுத்தார், இன்றைக்கு அதை நிறைவேற்றினார் என்று ஆண்டவரை துதிக்கும் போது சாலமோன் மிக மகிழ்ச்சியோடு துதிப்பதாக அதை நாம் பார்க்கின்றோம். ஆக வாக்கிலே உண்மை உள்ளவர். ஆபிரகாமை அழைக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 முதல் 2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு 75 பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாத அவனை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகின்றார்.
அவனுக்கு முதல் குழந்தையை ஆண்டவர் கொடுக்கும்போது அவனுக்கு 100 வயதாகி இருந்தது. 100 வயதிலே குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற பலன் இல்லாத காலத்தில் தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆக வாக்கிலே உண்மை உள்ளவர் என்பதை மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் நுழையும் போது தேவன் உங்களுக்கு தருகின்ற வாக்கு, அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று ஆழமாக மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நிபந்தனை இல்லாத வாக்கு தத்துவம் வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார். 1260 வாக்குகள் இருக்கின்றதே, அந்த வாக்குகளை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் தந்திருக்கின்ற நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாமை அழைக்கும் போது என்ன சொல்லுகின்றார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 வசனத்தில், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அங்கே நிபந்தனை இருக்கின்றது. நீ இருக்கின்ற இடத்திலே அல்ல, என்னை நீ பின்பற்றி வர வேண்டும், நான் சொல்லுகின்ற இடத்துக்கு நீ செல்ல வேண்டும். அப்படி நீ செல்வாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக நிபந்தனை இல்லாத வாக்கு தத்துவம் வேதத்திலே சொல்லப்படவில்லை. இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26 வசனத்தில் அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அதற்கு முன்பாக நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்போ என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாய் என்றால் உன்னை சுற்றியிருக்கின்ற எகிப்தியர்களுக்கு வருகின்ற வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நான் உனக்கு பரிகாரியாக, நான் உனக்கு சுகம் கொடுக்கும் ஆண்டவராக இருப்பேன். ஆண்டவர் நமக்கு சரீர சுகத்தை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது எந்த வியாதியானாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியானாலும் சரி, மரணத்தின் எல்லையில் இருக்கின்ற வியாதியானாலும் சரி, ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு சுகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவருடைய சித்தத்தை செய்கின்றவர்களுக்கே அவர் பரிகாரியாக இருக்கின்றார். அநேக வீடுகளிலே நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வசனத்தை நாம் எழுதி வைத்திருக்கிறோம். அவர் சுகம் கொடுக்கும் ஆண்டவராக உனக்கு இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீ செய்வாய் என்றால் தேவன் உனக்கு அதை அருள் செய்வார். ஒருவேளை இந்த ஆரம்ப நாளில், இந்த ஆண்டின் துவக்கத்தில், வியாதி இன்பத்திலே, கடுமையான சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கும் தேவனாக இருக்கின்றார். பரிகாரியாகி கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது உங்களுடைய சுகத்தினாலே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும், அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆக நிபந்தனை இல்லாத வாக்கு வேதாகமங்களில் சொல்லப்படவில்லை. இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிபந்தனை கொடுக்கின்ற ஆண்டவர் அதோடு கூட நினைவூட்டுகின்ற ஆண்டவராகவும் இருக்கின்றார். வாக்கை கொடுத்து விட்டு அப்படியே இருந்து விடுவதில்லை, நமக்கு நினைவூட்டுகின்றார். அடிக்கடி அந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகின்றார். ஆபிரகாம் அழைக்கின்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன ஆண்டவர் லோத்து பிரிந்து சென்றதற்கு பிறகு 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 நான் உன்னை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக லோத்துனுடைய பிரிவுக்கு பிறகு அதை சொல்லுகின்றார். லோத்து இன்னொரு மன்னனால் கொண்டு செல்லப்பட்ட போது ஆபிரகாம் அவர்களை மேற்கொண்டு லோத்துவை அழைத்து வந்ததற்கு பிறகு 15:5 வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகின்றார், வானத்து நட்சத்திரத்தை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக அவர் கொடுக்கின்ற வாக்கை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நிபந்தனை வைத்திருக்கிறார், அதை உங்களுக்கு நினைவூட்டுவார்.
இதை நாம் வாக்குத்தத்தத்தை குறித்து சிந்திக்கும் போது மனதில் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் எடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்தை மையமாக வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே இது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியத்தை செய்கின்ற ஆண்டவர். இந்த புதுமை என்ற பதத்தை நீங்கள் தமிழ் அகராதியை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிசயமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்திருப்போம். அதில் ஏசாயாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனத்தில் அவருடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். புதிய காரியம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் நாம் எண்ணியிராத, நாம் கற்பனை செய்திராத காரியத்தை ஆண்டவன் வாழ்க்கையிலே செய்கின்றார். ஏசாயாவின் புஸ்தகம் 64 அதிகாரம் 4 வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களுக்கு அவர் செய்ய போகிறதை மனித கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, மனித சிந்தையிலே தோன்றியதும் இல்லை என்று அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். இதே வசனத்தை பவுலப்போஸ்தலன் எடுத்து எழுதும் போது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. மனுஷன் எண்ணி இராத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்வில் செய்கின்றார். அது அனைவருக்கும் புதுமையாக இருக்கின்றது. உங்களுக்கும் புதுமை, மற்றவர்களுக்கும் அது புதுமைதான். உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு, உங்களுடைய வாழ்வை தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, கண்காணித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு, எப்படி வாழுகின்றார்கள் என்று உங்களையே பார்த்து கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் அவரை பின்பற்றும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, அவர் செய்கின்ற இந்த ஆண்டின் கிரியைகள் புதுமையானதாக இருக்கும். அது நீங்களே யோசித்திராத ஒன்றாக இருக்கும், நீங்கள் பார்த்திராத ஒன்றாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தொடர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலனால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே இது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருப்பது டெசர்ட், ஆங்கில பதாகமம் சொல்லுகின்றது. பாலைவனத்திலே பாதையை உண்டாக்குவேன். அவாந்திர வழி என்று சொல்லும் போது வேஸ்ட் லேண்ட், ஓர் நிலம் இல்லை என்றால் பயனற்ற நிலம், அதில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகின்றார். இப்படி பாலைவனத்திலே பாதை உருவாக்குவது என்பது இயலாத காரியம். அவர் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். உவநிலம் போல என் வாழ்வு இருக்கிறதே, அதை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாலைவனம் போல தவிப்போடு, ஒரு விளைச்சலும் இல்லாமல், பாதையும் தெரியாமல் தவிப்போடு இருக்கிறேனே என்று இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கென தனிப்பாதையை நான் அமைத்து தருவேன் என்று சொல்லுகின்றார். மனித கண்கள் கண்டிராத விதத்தில் உனக்கென பாதையை நான் அமைத்து தருவேன், உன் வாழ்வை வளமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுகிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் செய்ததை காட்டிலும், இதுவரைக்கும் அவன் நடத்தி வந்த விதங்களை காட்டிலும், இனி செய்ய போவது புதுமையானதாக இருக்கும், அது ஆச்சரியமானதாக இருக்கும், மனித கண்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். என்னுடைய நண்பர் ஒருவன் பஞ்சாப் மாநிலத்தில் ஊழியத்திற்காக கடந்து சென்றார். நானும் அவரும் ஒன்றாக ஊழியத்தில் இணைந்தோம். அவர் பஞ்சாப் மாநிலத்துக்கு கடந்து சென்றார். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நானும் அவரும் ஒன்றாக ஒரு 15 நாட்கள் ஒரே இடத்துல ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எங்கள் இருவருக்கும் ஒரு வாய்ப்பை தந்தார். அப்படி நாங்கள் தங்கியிருந்த நாட்களில், வாழ்வில் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக தேவன் பயன்படுத்திய விதங்கள், தேவன் நம்மை எவ்விதமாக பயன்படுத்தினார், எப்படி மனிதர்களோடு இடைபடுவதற்கு நம்மை பயன்படுத்தினார்,
என்றெல்லாம் பல அனுபவங்களை பேசி கொண்டிருந்தோம். அதில் அவர் சொன்ன ஒரு அனுபவம் என்னை அதிகமாக தொட்டது. பயிற்சி முடிந்த உடனேயே நான் பணிக்களம் சென்று விட்டேன் என்று சொன்னார். பஞ்சாப் மாநிலத்திலே பணியாற்ற சென்றேன் என்று சொன்னார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் இயேசு கிறிஸ்து செழிப்பை தருகிறார் என்று சீக்கிய மக்களுக்கு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், இந்த மாநிலத்தில் ஏற்கனவே 5 நதி பாயுது, உங்கள் இயேசுநாதர் வந்து செழிப்பை தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இனி என்ன சொல்கிறது? பாடுபட்டார், மனிதனுக்காக உனக்காக உன்னுடைய பாவத்துக்காக பாடுபட்டார் என்று சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது ஒரு சீக்கியர் கூப்பிட்டு சொன்னார், சீக்கிய மதத்தை ஸ்தாபிப்பதற்கு எங்களுடைய மத குருக்கள் 10 பேர் தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள், உங்களுடைய மதத்தை ஸ்தாபிப்பதற்கு ஒருவர் தான் உயிர் நீத்திருக்கிறார், ஆனால் எங்களுடைய மதத்தை ஸ்தாபிப்பதற்கு இத்தனை பேர் என்று சொன்னார். இப்போ செழிப்பையும் சொல்ல முடியல, பாடுபட்டார் என்பதையும் சொல்ல முடியல, எப்படி கடவுளை பற்றி சொல்லுவது என்று தவிப்போடு இருந்த நாட்கள் என்று சொல்லுகின்றார். 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவேளை பாலைவனத்தில் பாதை இல்லாமல் தவிப்பது போலவும், ஒவ்வொரு நிலத்தில் ஒன்றும் விளைச்சல் இல்லாமல் இருப்பது போலவும், ஆற்றும கனிகள் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலங்கள் அவைகள் என்று நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை, ஆண்டவரோடு ஜெபிப்பதை விட்டுவிடவில்லை, ஊழியம் செய்வதையும் விட்டுவிடவில்லை. இப்படி ஒரு நாள் ஒரு கிராமத்தில் கைப்பிரதை விநியோகித்துக் கொண்டிருக்கும் போது அந்த கிராமத்தில் ஒரு வேலைக்காரன் எங்களுடைய முதலாளி கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தான். ஏதோ அழைக்கிறாரு என்று சொல்லி அந்த தோட்டத்திற்கு நான் சென்றேன், பண்ணைக்கு நான் சென்றேன். அப்போ சொன்னார் பண்ணையில் உள்ள முதலாளி, என் பண்ணையில் ஒவ்வொரு மாதமும் 1-2 மாடுகள் மறித்து போகிறது, உன்னுடைய இயேசு இந்த சாபை நிறுத்துவாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து சாவை வென்றவர், உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை வென்றவர் என்பதனாலே மரணத்தை தடுப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொன்னாராம். சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாட்டை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இது கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார். அப்போ சொன்னார், அண்ணே இந்த சீக்கியர்கள் தர்பண தலையில் கட்டிருக்கக்கூடிய சீக்கியர்கள் தங்களுடைய தலையை கொடுக்கல, அட்லீஸ்ட் ஆண்டவர் ஒரு மாட்டையாவது கொடுத்தார் அப்படின்னு சொல்லி மாட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு சிலுவை அடையாளத்தை வரைந்தேன். அதற்கு பிறகு ஒரு குடத்தில் தண்ணியை கொண்டு வர சொன்னேன், தண்ணியை கொண்டு வந்தாங்க, தண்ணிக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்தேன். அப்படி வரைஞ்சிட்டு அந்த பண்ணை முதலாளிகிட்ட சொன்னேன், இந்த குடத்தில் இருக்கிற தண்ணி எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துரு, இன்னுடைய இனி உன்னுடைய பண்ணையில் மாடு சாகாது அப்படின்னு ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகிவிட்டது மறுபடியும் அந்த கிராமத்திற்கு பின்தொடர் ஊழியம் செய்வதற்காக. அப்போ சொன்னாரு, இந்த கிராமத்துக்குள்ள வந்த உடனே இந்த வேலைக்காரன் கண்டுபிடிச்சி கூப்பிட்டான், பண்ண முதலாளி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார், ஆனால் நான் 5.5 அடி, அவன் 6 அடி, எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே, உள்ளே போனால் அடித்தா 1 அடி கூட தாங்க முடியாதேன்னு பயத்தோடு உள்ளே போனேன். அப்படி போகும்போது அந்த பண்ணைக்குள்ளே நுழையும் போது ஒரு மாட்டை பார்த்தா அந்த மாட்டுடைய கழுத்தில் சிலுவை தொங்குது. சிலுவை தொங்குது அப்படின்னு சொல்லி எல்லா மாட்டையும் பார்த்தா எல்லா மாட்டு கழுத்தையும் சிலுவை தொங்குது. அந்த பண்ண முதலாளி ஓடி வந்து கிட்டி பிடிச்சிட்டான். சொன்னா, நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 4 மாசம் ஆச்சு, 1 மாடு கூட சாகவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப இவர் கேட்டாரா, எப்படி உனக்கு இந்த அடையாளம் தெரியும், மாட்டின் கழுத்திலே தொங்குகிறதே இந்த சிலுவை அடையாளம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னான்னா, நீ அந்த மாட்டுக்கு தலையில் கையை வச்சு மந்திரம் போட்ட, ஒரு அடையாளத்தை போட்ட, அதே மாதிரி அந்த குடத்தில் தண்ணி கொண்டு வந்திருக்கும் போது அந்த தண்ணிக்கு மேலேயும் நீ மந்திரம் போட்டுட்டு அதே அடையாளத்தை போட்ட. அவனுக்கு ஜபான்னா தெரியாது, ஒருவேளை கண்
மூடி ஜெபிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது. இந்த அடையாளத்தை நான் சந்தையில் பார்த்தேன், அதனால் இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிட்டு வந்து மாடுகளுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், மாட்டுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சிலுவை தொங்க வேண்டும், உன் கழுத்திலையும் சிலுவை தொங்க வேண்டும் என்று. அதுதான் எனக்கு முதல் குடும்பமாக தேவன் அவருடைய மந்தையிலே இணைத்த குடும்பமாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். அதிசயம் என்றால் என்ன? நான் எண்ணீராத காரியங்களை என்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். புதுமை செய்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர். நானும் நீங்களும் எதிர்பார்த்திராத எண்ணீராத காரியங்களை நம்முடைய வாழ்விலே இந்த ஆண்டிலே செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் புதுமை செய்கின்றவராக இருக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் செய்வார் என்று சொல்லி உண்மையுள்ளவர் என்று நான் இந்த வாக்கை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனையாக அவர் வைத்திருக்கின்ற காரியம் என்ன? இதே அதிகாரத்தில் ரெண்டு வசனங்களை மட்டும் வாசித்து நான் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது 22வது வசனம், 43வது அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்னை நோக்கி கூப்பிடவில்லையே என்று ஆண்டவர் அங்கலாய்க்கின்றார். அவர் புதுமை செய்ய வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ணியவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். தாவீதினுடைய அடிப்படை வெற்றிக்கு அடிப்படையான காரணம் என்ன? அவன் அதிகாலையிலே ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனத்திலே அவர் சொல்லி வைத்திருக்கின்றார். ஆக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லி, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன, வைக்கின்ற நிபந்தனை என்ன? 21வது வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியானால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவரை குறித்து பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய சமூகத்திலே துதித்த போது அந்த முழு சிறைச்சாலையும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அனைத்து கதவுகளும் திறந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை துதிக்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக ரெண்டு நிபந்தனை வைத்திருக்கிறார். ஒன்று, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்வை இந்த ஆண்டு வளமுள்ளதாக அமைத்துக் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் புதுமையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும் சுவாமி. உம்முடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்மை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு உம்மை அறிமுகப்படுத்துவதற்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களே. நல்ல பிதாவே, ஆமென்.